தேவாரப் பண்கள். உனக்கு பண்ணாராய்ச்சியிலே பரிச்சயம் உண்டோ? அவ்வளவாக இல்லை. திருப்பாவைக்கு ராகம் போட்டிருக்கியே, ஆனா தேவாரம் மாதிரி திவ்ய பிரபந்தங்களிலே பண் பெயர் கொடுக்கவும் இல்லை, பாசுரம் சேவிக்கிறவா சங்கீதமாக பாடுறதும் இல்லையே. திவ்ய பிரபந்தத்தை பிராமணாலே சொல்றதால வேதம் மாதிரியா ஒரு தினுசா அதை ஏத்தல் இறக்கல் பிராசத்தோட சொல்றதுன்னு தானே ஏற்பட்டிருக்கு. நீ ஒன் மனோபாவப்படி மனோதர்மப்படி திருப்பாவைக்கு ராகம் போட்டாயாக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுவேதான் ஸ்டாண்டர்டா மற்ற வித்வான்களும் ஒத்துண்டு பாடுற மாதிரி ஆயிருக்கே. நம்முடைய பழைய ராகங்கள் ஒரிஜினல் ரூபம் மாறாம ரொம்ப காலமா வந்துருக்கிறது தேவார பண்களிலேதான்னு தெரியுது. வேதத்தை ஸ்வரம் தப்பாம வைதிகள் வம்ச பரம்பரையா ரட்சித்து கொடுத்திருக்கிற மாதிரியே ஓதுவா மூர்த்திகள் வழி வழியா தேவாரங்களை ரூபம் மாத்தாம செய்யுள் ரூபம் மாத்திரம் இல்லை பண்ணோட ரூபமும் மாறாம காப்பாத்திண்டு வந்திருக்கா. பக்திக்கு தொண்டே சங்கீதத்துக்கும் பெரிய தொண்டாயிருக்கு. இப்போ சங்கராபரணம் பைரவி நீலாம்பரின்னு எல்லாம் சொல்ற ராகங்கள் வேற பேர்ல இன்னின்ன பண்ணா இருந்து அப்படியே தொடர்ந்து பாடிண்டு வரான்னு ரிசர்ச் பண்ணி நிச்சயப்படுத்தியிருக்கா. இதுல சௌராஷ்டிரம் கேதார கௌளை இருக்கு, காம்போதியும் இருக்கு, யதுகுல காம்போதி கூட இருக்கு. காம்போதிக்கு தக்கேசீனோ என்னமோ பண்ணிலே பேர் சொல்றா. காம்போதி மேள ராகம் இல்லையோல்யோ? இல்லை, ஹரிகாம்போதி தான் மேளம், காம்போதி அதன் ஜன்யம். ஆனா ஹரிகாம்போதியை விட ஃபேமஸா இருக்கு. அப்பாவை விட பிள்ளை வசத்தியாயிருக்கிறாப்ல. இப்படி சில ஜன்ய ராகங்கள் ஜனக ராகத்தை விட பிரபலமாயிருக்கு இல்லையா? பைரவியும் பெரியவா சொல்கிற மாதிரிதான், அது நட்டபைரவி ஜன்யம். சரி, நீ பாடு, வரவழைச்ச காரியத்தை பண்ண விடாம ஊர்கதையில போயின்ட்டுருக்கேன். காம்போதி தக்கேசி பண்ணேதான். ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டிலும் ஏழு ஸ்வரங்களும் கிரமமாகவும் அந்யஸ்வரம் கலக்காமலும் அமைந்த சம்பூர்ண ராகம். ஒரு மேள ராகத்தின் ஸ்வரங்களில் ஒன்றையோ சிலவற்றையோ விட்டுவிட்டது ஜன்யம் என்றால் மூலமான மேள ராகத்திலிருந்து பிறந்தது ஜன்யம் என்று பொருள்.